வணக்கம். சுதந்திர இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் உலகத்தில் இன்றைக்கும் சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற ஏனைய நாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதிலும் இந்தியாவே ஆதரிக்கிற ஒரு சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய மண்ணிலேயே அந்த சுதந்திரத்துக்காக அரசமைத்து ஒரு நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டு மக்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? ஆம், அவர்கள்தான் திபேத்தியர்கள். இமயத்தின் உச்சியிலே சுதந்திரமாக வாழ்ந்து வந்தவர்கள் திபேத்தியர்கள். 1940 அளவில் அண்டை நாடான சீனா திபேத்தியர்களுடைய அவருடைய விவசாய உற்பத்திக்கு உதவி செய்ய வருபவர்களைப் போலவும் திபேத்திய சமூக மேம்பாட்டுக்கு உறுதுணை புரிபவர்கள் போலவும் நடித்து திபேத்திலே காலடி எடுத்து வைத்தார்கள். விரைவில் பசுத்தோல் போர்த்திய புலிகளாக திபேத்திலே ஊடுருவிய சீனர்களின் உண்மையான சுரூபம் சுயரூபம் திபேத் மக்களுக்கு வெளிப்பட்டது. இன்று திபேத் சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நாடு. அந்த காலத்தில் 1940 அளவில் திபேத்தில் வாழ்ந்தவர்கள் திபேத் எப்படி ஆக்கிரமிக்கப்பட்டது என்ற வரலாற்றை தங்களுடைய வாய்மொழி சாட்சியமாகவே பதிவு செய்திருக்கிறார்கள். திபேத் ஆக்கிரமிப்பு கட்ட அந்த காலத்தில் 6000 புத்த மடாலயங்களை இடித்து தரமட்டமாக்கியிருக்கிறார்கள். புத்த துறவிகளை கைது செய்திருக்கிறார்கள். சித்திரவதைக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள். தூக்கிலிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமம் கிராமமாக திபேத்தியர்களை சீனர்கள் வேட்டையாடி இருக்கிறார்கள். கைது, சித்திரவதை, கட்டாய வேலை என்று இப்போ இவையெல்லாம் இல்லாமல் திபேத்தியருடைய புனித நூல்களை எரித்து அழிப்பது, அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை இடித்து தள்ளுவது மறுபுறம் என்று சீனா திபேத்தை ஆக்கிரமித்த சீனாவின் அட்டூழியங்களை திபேத் ஓரல் ஹிஸ்ட்ரி ப்ராஜெக்ட், திபேத்தினுடைய வாய்மொழி வரலாற்று திட்டம் அவற்றின் கீழ் ஆவணங்களாக சுதந்திர நாட்டை பறிகொடுத்த திபேத்தியர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். திபேத் விடுதலை போராட்ட வீரர்கள் சீனாவை எதிர்த்து கொரில்லா போர் யுத்தத்திலே ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இந்த சீனாவை எதிர்த்து திபேத்திய விடுதலை வீரர்கள் கொரில்லா போர் நடத்தினார்களே, இவர்களுக்கு யார் பயிற்சி அளித்தார்கள், எங்கே பயிற்சி அளிக்கப்பட்டது தெரியுமா? அமெரிக்காவில் டென்வர் விமான நிலையத்திலே இருந்து இன்டர்ஸ்டேட் 70 நெடுஞ்சாலை வழியாக சென்று யுஎஸ் ஹைவே 24 வழியே வெளியேறினால் கேம்ப் ஹேல் என்ற முகாம் வரும். 10th மவுண்டன் டிவிஷன் ஹைவே என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த நெடுஞ்சாலையில் உள்ள கேம்ப் ஹேல் முகாமில்தான் 11,000 அடி உயரம், கடல் மட்டத்திலே இருந்து 11,000 அடி உயரத்திலே உயர்ந்த அந்த மலை மீதுதான் திபேத் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எப்படியெல்லாம் கொரில்லா போர் நடத்த வேண்டுமென்று 1942 அமெரிக்க உளவு நிறுவனமான சிஐஏ கற்றுத்தந்தது. அங்கே 1958 முதல் 1964 வரை திபேத்திய விடுதலை வீரர்களுக்கு அமெரிக்க உளவு நிறுவனமான சிஐஏ பயிற்சி அளித்தது. அங்கு பயிற்சி எடுத்து திபேத்தில் சீனாவை எதிர்த்து போராடிய வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள். அந்த மரணம் அடைந்த அந்த திபேத்திய வீரர்களுடைய நினைவாக அங்கே இருக்கிற கல்வெட்டு இருக்கிறது. இன்றைக்கும் அந்த கல்வெட்டு அங்கே இருக்கிறது. திபேத் சுதந்திர நாடாக இருந்தது, சீனாவிடம் அடிமைப்பட்டது. இன்றளவும் திபேத்தியர்கள் சுதந்திரத்துக்காக போராடி வருகிறார்கள். ஐக்கிய நாடுகள் மன்றத்திலே உறுப்பினராக சேர 1949 நேபாள நாடு விண்ணப்பம் செய்தது. அந்த விண்ணப்பத்தில் திபேத் நாட்டுடன் நேபாள நாட்டுக்கு இருந்த இராஜதந்திர தூதுவர் பரிமாற்ற உறவுகளை சான்றாக காட்டி நேபாளம் தான் சுதந்திரமான தனிநாடு என்று ஐநா மன்றத்திலே வாதாடியது. 1965 ஐக்கிய நாடுகள் பொதுப்பேரவை கூட்டத்திலே திபேத் பற்றி விவாதம் நடந்தபோது அதில் பங்கேற்று பேசிய அயர்லாந்து நாட்டினுடைய பிரதிநிதி ஃப்ராங்க் ஐக்கென் சொன்னார், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, அதிலும் குறிப்பாக கடந்த 1000 வருடங்களாக திபேத் சுதந்திர நாடாக விளங்கி வந்திருக்கிறது. இந்த மாமன்றத்திலே இடம்பெற்று உள்ள பல நாடுகளைப் போல சுதந்திரமாகவும் தன் ஆட்சியை தானே நிர்ணயிக்கக்கூடிய நாடாகவும் 1000 மடங்கு மற்ற நாடுகளைப் போல சுதந்திரமாக விளங்கி வந்திருக்கிறது திபேத் என்று அயர்லாந்து நாட்டினுடைய பிரதிநிதி ஐநா மன்றத்திலே 1965 பேசினார்கள்.
சர்வதேச நீதிபதிகள் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ்ட் அவர்கள் ஜெர்மானிய பாராளுமன்றம் மற்றும் பல சுயேட்சையான அமைப்புகள் சீனா ஆக்கிரமிப்பதற்கு முன்னால் திபெத் சுதந்திர நாடாக விளங்கி வந்துள்ளதை உறுதி செய்திருக்கிறார்கள். திபெத்துக்கான உலக பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இரண்டாவது உலக மாநாட்டில் 26-28 May 1995 பேசிய தோழர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் திபேத்திய இனம் அழிக்கப்படுவதை உலகம் சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஓரினம் நம் கண் எதிரே முற்றிலும் அழிக்கப்படுவதை இனியும் பொறுத்து கொள்ள முடியாது என்று சீனாவுக்கு உலகமே திட்டவட்டமாக சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தோழர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அந்த உலக மாநாட்டிலே பேசினார்கள். இந்திய அரசு இந்த புரிதல் உணர்வோடு திபெத் பற்றிய தனது வெளியுறவுக் கொள்கையை வகுக்க வேண்டும் என்று அந்த உலக மாநாட்டில் திபெத் ஆதரவு உலக மாநாட்டிலே முழங்கிய தோழர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இந்தியா மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாட்டை பற்றி பட்டியலை இடுகிறார்கள். ஒன்று, இந்தியா என்ன நிலையை மேற்கொள்ள வேண்டும் என்று தோழர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொன்னார் தெரியுமா? திபெத் விடுதலையை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்ற நிலைப்பாட்டை இந்திய அரசு எடுக்க வேண்டும். ரெண்டு, புனிதர் தலாய் லாமாவினுடைய சமரச யோசனைகளை நாங்கள் வழிமொழிகிறோம் என்று தலாய் லாமா முன்மொழிகிற சமரச யோசனைகளை இந்தியா வழிமொழிய வேண்டும் என்று தோழர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொன்னார். திபெத்திய தலைவர்கள் திபெத்துக்காக வரைந்திருக்கிற ஜனநாயக அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்கிறோம், பரிந்துரை செய்கிறோம். சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற திபெத் மக்கள் தங்களுடைய சுதந்திரம் நாடு சுதந்திரம் அடைந்தால் அதற்கென்று உருவாக்கியிருக்கிற அந்த ஜனநாயக அரசமைப்பு சட்டத்தை இந்தியா ஏற்க வேண்டும் என்று தோழர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொன்னார். திபெத் மக்கள் மீது சீன அரசு கட்டமைத்து விட்டிருக்கிற வன்முறை அடக்குமுறைகளை உடனே முடிவுக்கு கொண்டு வர வற்புறுத்துகிறோம் என்று இந்தியா கேட்க வேண்டும். திபெத் மீதான ஆக்கிரமிப்பை உடனே நிறுத்துமாறும் புலம்பெயர்ந்த திபெத் அரசுடன் பேச்சுவார்த்தையில் இறங்குமாறும் நாங்கள் வற்புறுத்துகிறோம் என்று இந்தியா சொல்ல வேண்டும் என்று தோழர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் 1995 உலக மாநாட்டிலே வலியுறுத்தினார்கள். உலக நாடுகளின் அரசுகளையும் மக்களையும் நாங்கள் கேட்பதெல்லாம் எல்லா வழிகளிலும் சீனா மீது அழுத்தம் தந்து திபெத்தை விட்டு சீனாவை வெளியேற செய்யுமாறும் அண்டை நாடுகள் மீதான ஆக்கிரமிப்பை சீனா கைவிடச் செய்யுமாறும் வேண்டுகிறோம் என்று இந்தியா கேட்க வேண்டும் என்று இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் படி இந்தியாவினுடைய வெளியுறவுக் கொள்கை திபெத் பற்றி அமைய வேண்டும் என்பது தோழர் ஜார்ஜ் பெர்னாண்டஸினுடைய கனவாக கோரிக்கையாக அந்த மாநாட்டினுடைய உரையாக இடம்பெற்ற ஒன்றாகும். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வாழ்நாளில் தலைவராக ஏற்றுக்கொண்ட டாக்டர் ராம் மனோகர் லோகியா சொன்னார், திபெத் என்ற பச்சிளம் சிசுவை சீனா படுகொலை செய்ய உதவியது, அந்த பாவத்தை போக்க இந்தியா முடிந்த வழியில் எல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும், ஓரினம் உலக வரலாற்றிலிருந்து முற்றிலும் அழிக்கப்படுவதை இந்தியா தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பேசினார் மறைந்த டாக்டர் ராம் மனோகர் லோகியா. அந்த வழியிலேதான் திராவிட பேரவை அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜஸ்வந்த் சிங்குக்கு 11/1/2000 அன்று கடிதம் எழுதி அந்த நகலை அன்னாலய பாதுகாப்பு அமைச்சரான தோழர் ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு அனுப்பியது. தலாய் லாமாவினுடைய ஆன்மீக வாரிசான 14 வயது சிறுவன் கர்மாப்பாவும் அந்த கர்மாப்பாவினுடைய சகோதரி 24 வயது சகோதரியும் திபெத்தில் சீன அரசிடத்திலிருந்து தப்பி இன்னும் 4 துணைவர்களை அழைத்து கொண்டு 16,000 அடி உயரமான பனிமூடிய இமயமலையினுடைய இடைவெளி பள்ளத்தாக்குகள் இண்டு இடுக்குகள் வழியாக தப்பி 900 நாட்கள் நடையாய் நடந்து இந்தியாவுக்கு அகதிகளாக வந்து சேர்ந்திருந்த செய்தியை ஆங்கில நாடுகளில் படித்தவுடன் இந்திய அரசு கர்மாப்பா லாமா உகியன் ட்ரிங்க்லி டோர்ஜிக்கு அடைக்கலம் தர வற்புறுத்தி நான் எழுதிய கடிதம் இந்தியா முழுதும் தப்பி வந்த செய்தி வெளியிட்ட நாளேடுகளில் பாக்ஸ் செய்தியாக பெட்டிச் செய்தியாக அதே நாளில் வெளிவந்திருந்தது. இதற்காக திபெத்திய இளைஞர் காங்கிரஸ் 21/2000 அன்று அதன் இணைச் செயலாளர் சோச்சியோங் வாங்சுக் நன்றி தெரிவித்து எனக்கு கடிதமும் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் திபெத் மீது எந்த அடிப்படையில் சீனா உரிமை கொண்டாடுகிறது என்ற வரலாற்று காரணங்களை எல்லாம் நான் விளக்கியிருக்கிறேன். 7ஆம் நூற்றாண்டில் திபெத் நாட்டினுடைய அரசர் சாங்ஸ்டன் கேம்போ சீன இளவரசி ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டாராம். அதன் காரணமாக சீன இளவரசியை திபெத் நாட்டு அரசர்
சோங்ஸ்டன் கேம்போ 7ஆம் நூற்றாண்டில் திருமணம் செய்து கொண்டதன் காரணமாக திபெத் மீது எங்களுக்கு உரிமை உள்ளது என்று சீனர்கள் சொல்லி வந்தார்கள். ஆனால் அதே திபெத் அரசருடைய முதல் மனைவி நேபாள இளவரசி பிரிகுதி தேவி ஆவார்கள். முதல் மனைவிக்கு இல்லாத உரிமையை இரண்டாவது மனைவி எப்படி கோர முடியும்? இந்த காரணத்தால் திபெத் சீனா மீது உரிமை கோருகிற முதல் காரணம் அடிபட்டு போகிறது என்று என்னுடைய கடிதத்தில் எழுதினேன். அந்த முயற்சியில் தோல்வி கண்ட சீனா 13ஆம் நூற்றாண்டில் மங்கோலிய செல்வாக்கு திபெத் மீது மிகுந்து இருந்தது என்ற காரணத்தை காட்டியது. ஆனால் மங்கோலியா தனிநாடு, சீனா தனிநாடு. சீனர்கள் மங்கோலியர்களை அந்நியர்களாகவே கருதி வந்திருக்கிறார்கள். சீனாவை ஆண்ட சிங் அரச வம்சத்தை 1911 சீனாவில் எழுந்த தேசிய புரட்சி கவிழ்த்தபோது அந்த புரட்சியினுடைய நாயகன் சன் யாட் சென் சொன்னார், இரண்டு அயல் நாடுகள் சீனா மீது ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றன. யுவான்ஸ் அரசர்கள் என்ற மங்கோலிய பேரரசர்களும் மஞ்சு பேரரசனுடைய சிங் அரச வம்சமும் சீனாவை கைப்பற்றி ஆண்டிருக்கின்றன என்று அவர் சொன்னார். அப்படி இருக்கிறபோது திபெத் மீதான மங்கோலிய ஆதிக்கம் 1350ஆம் ஆண்டே முடிவடைந்து விட்டது. சீனர்கள் மங்கோலிய ஆதிக்கத்துக்கு முடிவு கட்டுவதற்கு 18 ஆண்டுகளுக்கு முன்பே திபேத்தியர்கள் மங்கோலிய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றால் திபெத் மீதான சீனா உரிமை கோருவது பொய்யான காரணங்களின் அடிப்படையிலே கட்டப்பட்டது என்று தெரிய வரும். இப்படி மத்திய அரசுக்கு எழுதிய 2 பக்க கடிதத்துக்குள் 11/1/2000 என்று நான் எழுதிய கடிதம் கூறும். ஆய்வாளர்கள் என் பழைய அறிக்கைகளை பார்த்துவிட்டு ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு இலக்கியமாக ஆனது போல உங்கள் அறிக்கைகள் இலக்கியமாகும் என்று சொல்லி வருகிறார்கள். நமது இந்தியாவில் 100,000 சதுர கிலோமீட்டர் நிலத்தை சீனாவிடம் இழந்துவிட்டிருக்கிறோம். திபேத்தியர் நிலங்களையும் சீனா அபகரித்திருக்கிறது. வாய்ச்சொல்லில் ஆறுதலாக பேசிக் கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை. கர்மாப்பாவுக்கு அடைக்கலம் தர வேண்டும். திபெத் சுதந்திர போராட்டத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சருக்கு எழுதி 13 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இன்றைக்கு திபேத்தியர்கள் உலகெங்கும் அகதிகளாக இருக்கிறார்கள். 128,014 திபேத்தியர்கள் புலம்பெயர்ந்து பல நாடுகளிலே அகதிகளாக வாழ்கிறார்கள். இந்தியாவில் 90,203 திபேத்திய அகதிகள் இருக்கிறார்கள். நேபாளத்திலே 13,514 அகதிகள் இருக்கிறார்கள். பூட்டானில் 1,298 அகதிகளும் உலகத்தினுடைய ஏனைய நாடுகளில் 18,999 திபெத்திய அகதிகளும் இருப்பதாக திபெத் அரசினுடைய மத்திய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற திட்ட கமிஷன் 2010 வெளியிட்டிருக்கிற புள்ளி விவரப்படி 2009 உள்ள கணக்கெடுப்பு இந்த விவரங்களை சொல்கிறது. ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக புலம்பெயர்ந்த திபெத்திய அரசு விளங்குகிறது. இன்றைக்கு அந்த அரசு இந்தியாவில் இருக்கிறது. திபேத்திய உச்ச நீதி ஆணையம் திபேத்தன் சுப்ரீம் ஜஸ்டிஸ் கமிஷன் நீதிமன்றமாக செயல்படுகிறது. திபேத்திய பாராளுமன்றத்தில் 44 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். திபெத் அமைச்சரவை கேபினட் திபேத்திய மொழியில் கெஷாக் என்று அழைக்கப்படுகிறது. திபேத் மக்களுடைய அரசியல் தலைவர் 5 ஆண்டுகளுக்கு 1 முறை புலம்பெயர்ந்து பல நாடுகளிலே வாழுகிற திபேத்தியர்களால் தேர்வு செய்யப்படுகிறார். அவரை சிக்யாங் என்று அழைக்கிறார்கள். திபெத்திய அரசினுடைய அமைச்சரவையின் கீழ் மதம் மற்றும் பண்பாடு, உள்துறை, கல்வி, நிதி, பாதுகாப்பு, தகவல் மற்றும் சர்வதேச உறவுகள், சுகாதாரம் ஆகிய துறைகள் திபெத்தினுடைய புலம்பெயர்ந்த அரசின் கீழ் இருக்கின்றன. திபெத்திய இளைஞர் காங்கிரஸ், திபெத்திய பெண்கள் கழகம், திபெத்திய தேசிய ஜனநாயக கட்சி, கூச்சு சம் இயக்கம் ஆகிய தொண்டு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக செயல்படுகின்றன. புலம்பெயர்ந்த திபெத்திய அரசினுடைய தூதரகங்கள் புதுடெல்லியில், காட்மாண்டில், நியூயார்க்கில், லண்டனில், ஜெனிவாவில், மாஸ்கோவில், பிரசல்ஸ் நகரில், கேன்பராவில், டோக்கியோவில், பிரட்டோரியாவில், தாய்பேயில் புலம்பெயர்ந்த திபெத்திய அந்த அரசினுடைய தூதரகங்கள் இருக்கின்றன. குளிர்காலத்திற்கான கம்பளி உடைகளை செய்து உலகெங்கும் விற்கிற தொழில் மூலம் உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழுகிற திபெத்தியர்கள் 70% திபெத்தியர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள். விவசாயம், விவசாயம் சார்ந்த தொழில்கள், படுக்கை விரிப்புகள் செய்வது, சேவை பணிகள் என்று திபெத்தியர்கள் பிழைப்பு நடத்துகிறார்கள். 85% முதல் 90% சிறுவர்கள் புலம்பெயர்ந்தவர்களாக வாழ்கிறார்கள். இதிலே இந்தியா, நேபாளம், பூட்டான் இங்கேதான் 82.4% திபெத்திய சிறுவர்கள்
கல்வி அறிவு பெற்றவர்களாக இந்த நாடுகளிலே கல்வி அறிவு பெற்று அகதிகளாக இருக்கிற போதே கல்வி அறிவு பெற்று விளங்குகிறார்கள். சுதந்திர திபேத் என்று எந்த பகுதிகளையெல்லாம் சுதந்திர நாடாக்க வேண்டும் என்று திபேத்தியர்கள் போராடுகிறார்கள் தெரியுமா? யூ தசாங், காம், அம்போ என்று இந்த மூன்று பகுதிகளையும் சொல்காசும் என்று அழைப்பார்கள். இவை மொத்தமாக திபேத் என்று அழைக்கப்படும். திபேத் சுயாட்சி பிரதேசம் என்ற பெயருடன் சீனாவிலே இணைக்கப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர திபேத்தில் உள்ளடக்கம் என்று விடுதலை வீரர்கள் சொல்கிறார்கள். குயிங்ஹாய் மாநிலம் இரண்டு திபேத் புரொட்டக்டரேட்ஸ் என்று பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்கள். சிச்சுவான் மாநிலத்திலே உள்ள திபேத் சுயாட்சி பகுதி, கன்சு மாநிலத்திலே உள்ள திபேத் சுயாட்சி பிரதேசம், யுன்னான் மாநிலத்திலே உள்ள திபேத் சுயாட்சி பிரதேசம் ஆகியவை உள்ளடக்கிய சுதந்திர திபேத் நாட்டுக்காக இன்றைக்கு திபேத்தியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 2.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பில் யூ தசாங், காம், அம்டோ என்று இந்த மூன்று பகுதிகள் இருக்கக்கூடிய மாநிலங்களும், 1.2 மில்லியன் சதுர கிலோமீட்டரில் திபேத்தினுடைய சுயாட்சி பிரதேசங்களும் இருக்கின்றன. இவையெல்லாம் உள்ளடக்கிய சுதந்திர திபேத்தை வேண்டுமென்றுதான் உலகெங்கும் இருக்கக்கூடிய திபேத்திகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த திபேத் நாட்டினுடைய சுதந்திர போரை இந்தியாவும் அமெரிக்காவும் ஆதரிக்கிறார்கள். அமெரிக்க பாராளுமன்றத்திலே உள்ள காங்கிரஸனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிஷனில் ஆன் சைனா, அதை பற்றி அந்த பாராளுமன்றத்திலே திபேத் பற்றி இருக்கக்கூடிய அந்த கமிஷனுடைய தலைவர், அமெரிக்க பாராளுமன்றத்திலே அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிற ஷெர்ராட் ப்ரவுன் 2013 மார்ச்சிலே இரண்டு அறிக்கைகளை அமெரிக்க செனட்டுக்கு அளித்திருக்கிறார். திபேத்தில் நடந்து வருகிற தீக்குளிப்புகள் கவலை அளிப்பதாக இருப்பதாக அந்த அறிக்கையிலே அவர் கூறியிருக்கிறார். சீனா மீண்டும் தலாயநாமாவோடு பேச்சுவார்த்தையிலே இறங்க வேண்டும் என்று அமெரிக்க கமிட்டியினுடைய செனட் கமிட்டியினுடைய தலைவர் அமெரிக்க பாராளுமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அமெரிக்க பாராளுமன்ற அயலுறவு கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிற ராபர்ட் மெனடஸ் உலகில் மிக மிக மோசமான அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு வெளிப்பார்வையிலிருந்து மூடப்பட்டுள்ள சமூகமாக திபேத்திய சமூகம் விளங்குகிறது என்று சொல்கிறார். சீனாவினுடைய அரசமைப்பு சட்டத்தில் மனித உரிமைகளை மதிப்போம் என்று வாசகங்கள் வெளியே சொல்லப்பட்டு இருந்தாலும் அன்றாடம் திபேத்தில் மனித உரிமைகள் மீறுவது வழக்கமாக ஆகியிருக்கிறது. திபேத் மக்களுக்கு உதவி வேண்டிய தார்மீக கடமை அமெரிக்காவுக்கு இருக்கிறது. கடும் பாதுகாப்பாலும் சீன இராணுவத்தின் அடக்குமுறைகளாலும் திபேத்தில் அமைதியை உருவாக்க முடியாது. திபேத் பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பதை நம்பத்தகுந்த தகவல்களை உலக ஊடகங்களும் தாங்களும் சேகரிக்க திபேத்திற்குள் அனுமதிக்கப்பட வேண்டும். அதற்கு அமெரிக்க அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று அமெரிக்க செனட்டிலேயே அவர் பேசியிருக்கிறார். திபேத் சுதந்திர போராட்டத்திற்கு தீக்குளிப்புகள் அன்றாடம் நடக்கின்றன. தீக்குளிப்புகள் மூலம் தியாகம் செய்த தமிழர்களை கூட நாம் மறந்துவிட்ட தமிழர்கள் நாம். இரண்டொரு நாள் அதை பற்றி பேசுவோம், அத்தோடு மறதி நோய் நம்மை ஆட்கொண்டு விடும். திபேத்துக்காக இந்தியா ஆதரிக்கிற திபேத் சுதந்திர திபேத்தினுடைய உரிமை போராட்டத்திற்காக தொடர்ந்து தீக்குளிப்புகள் திபேத்தியர்கள் அவருடைய தியாகத்தை இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள் ஏன் வெளியிடுவது இல்லை? இந்த 2013 12 ஜனவரியில் சுதந்திர திபேத் கோரி தீக்குளித்தவர் 20 வயது கூட நிரம்பாத கிராமவாசியான தசபே, கிழக்கு திபேத்தில் உள்ள கன்லஹோ திபேத் சுயாட்சி பகுதியில் சங்சு மாவட்டத்தில் அச்சோக் நகரில் தீக்குளித்து இறந்த இந்த இளைஞர்தான் இந்த 2013 தீக்குளித்த முதல் திபேத்தியர் என்கிற பெருமையை பெறுகிறார். இந்த சங்சு மாவட்டம்தான் திபேத் மக்களுடைய எழுச்சியினுடைய கிளர்ச்சியினுடைய அந்த மைய பகுதியாக விளங்கி கொண்டிருக்கிறது. இதுவரை அந்த மாவட்டத்திலே 90 திபேத்தியர்கள், ஒருவர் இருவர் அல்ல, 90 திபேத்தியர்கள் சுதந்திர திபேத் கோரி தீக்குளித்து இறந்திருக்கிறார்கள். ஈழத்திலே மாநில சுயாட்சி போதும், தனி ஈழம் தீர்வு ஆகாது என்று சொல்லி வருகிற இந்திய அரசு சீனா சுயாட்சி வழங்கியுள்ள ஒரு பகுதியில் திபேத்தியர்கள் 90 பேர் தீக்குளித்து சுதந்திர நாட்டை ஏன் கேட்கிறார்கள், சுதந்திரத்துக்காக ஏன் போராடுகிறார்கள் என்பதை முதலிலே இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் கேட்கும் மக்களுக்கு ஆதிக்க அரசுகளின் கீழ் சுயாட்சி நிறைவை ஒருபோதும் தரப்போவதில்லை என்பதை திபேத் உதாரணத்தின் மூலம் இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2013 தீக்குளிப்பு 2வது முறையாக 19 ஜனவரி அன்று நடந்தது. துப் சோ எக் என்ற 28 வயது இளைஞர் ட்ராசன் நகரில்
கயோங்சு மாவட்டத்தில் நகபா திபெத் சுயாட்சி பிரதேசத்தில் தீக்குளித்து அந்த இடத்திலேயே உடல் கருகி செத்து போனார். அந்த தீக்குளித்த அந்த வீர இளைஞருடைய மனைவி ரிக்பாவும் அவருடைய 3 வயது 4 வயது உடைய அவருடைய 2 பெண் குழந்தைகளும் கதறி அழுதது இந்திய ஊடகங்களின் காதுகளிலே விழவில்லையா? திபெத்தில் நடந்த 97வது தீக்குளிப்பு சம்பவம் இந்தியர்களுக்கு தெரிந்துவிடக்கூடாத முள்ளிவாய்க்கால் சம்பவமா? நவம்பர் 2012 நடந்த தீக்குளிப்பு பற்றி ஒருவருக்கொருவர் சொல்லி வருத்தப்பட்டார்கள். அதை வெளியே சொல்ல முடியாத காரணத்தினால் அடுத்தவர்களிடத்திலே சொல்லி பேசுவதற்கு கூட அங்கே உரிமை இல்லை. அப்படி ஒருவருக்கொருவர் சொல்லி வருத்தப்பட்டார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டு திபெத்திலே லுச்சு மாவட்டத்தில் 8 திபெத்தியர்களை சீன அரசு கைது செய்திருக்கிறது. டிசம்பர் 2012 நடந்த தீக்குளிப்பு பற்றி தமக்குள் பேசினார்கள் என்பதற்காக அன்று 5 புத்த துறவிகளை சீன அரசு கைது செய்திருக்கிறது. இவர்கள் இருக்குமிடம் தெரியவில்லை. கடும் சித்திரவதைக்கு உள்ளாகி எங்கேயோ அவர்கள் இருக்கிறார்கள், இறந்தார்களா தெரியவில்லை. இவர்கள் செய்த குற்றமெல்லாம் நடந்த தீக்குளிப்பு பற்றி வெளி உலகுக்கு தகவல் அனுப்பியதுதான். இவ்வளவு கடும் அடக்குமுறைகளை தாண்டி இந்தியாவுக்கு கிடைக்கிற தீக்குளிப்பு செய்திகளை இந்திய தொலைக்காட்சிகளும் ஊடகங்களும் ஏன் வெளியிடுவதில்லை? இந்திய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்ச் 2011 முதல் இதுவரை இந்த மார்ச் 2013 வரை 100க்கு மேற்பட்டவர்கள் சுதந்திர திபெத்துக்காக தீக்குளித்திருக்கிறார்கள். 2008 நகபா மாவட்டத்தில் சீன இராணுவம் கட்டவித்து விட்ட அடக்குமுறையில் 13 திபெத்தியர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த அடக்குமுறையினுடைய 5வது ஆண்டு நினைவு நாளில் 16 மார்ச் 2013 லாப்சங் தொக்மே என்ற இளம் புத்த துறவி தீக்குளித்து இறந்திருக்கிறார். அவரது பெற்றோர், 3 சகோதரர்கள், 1 சகோதரி சோகத்திலே மூழ்கியிருக்கிறார்கள். அந்த தீக்குளித்த இறைஞருக்கு, புத்த துறவிக்கு நம்முடைய இரங்கலை நாம் தெரிவித்துக் கொள்வோம். 13 மார்ச் 2013 குன்சியோக் வங்மோ என்ற வீர பெண்மணி தசோக் மாவட்டத்திலே தீக்குளித்து இறந்தார். அப்போது அவரை கைது செய்து உடல் கருகி இருந்த அவளை கொண்டு சிறைக்கு அடைத்த சீன காவல்துறை அவருடைய சாம்பலைத்தான் அவருடைய கணவனிடத்திலே தந்தது. குடும்ப பிரச்சனைகள் காரணமாக அந்த பெண்மணி தீக்குளித்து இறந்ததாக கணவனை சொல்லுமாறு கட்டாயப்படுத்தியது சீன காவல்துறை. 25 பிப்ரவரி 2013 சந்தாக் என்ற திபெத்தியர் நகபா நகரின் பிரதான வீதி ஒன்றிலே தீக்குளித்தார். அவர் மீது பற்றிய தீயை அணைத்த சீன இராணுவம் உடல் கருகி அவரை கைது செய்து அடைத்துச் சென்றது. இன்று வரை அவர் என்ன ஆனார், என்ன கதிக்கு ஆளானார் என்பதே வெளி உலகுக்கு தெரியவில்லை. 25 பிப்ரவரி 2013 லுச்சு மாவட்டத்தில் 27 வயது இளைஞர் ஒருவர் தீக்குளித்தார். அதே இடத்தில் 2012 டிசம்பரில் அவருடைய 1 விட்ட சகோதரி பீமா டோர்ஜி தீக்குளித்து இறந்தாள். அவளுடைய சகோதரன் தெசே சுங் கையாம் 25 பிப்ரவரி 2013 தீக்குளித்தார். மக்கள் திரள் முன்பாக அவர் தீக்குளித்தார். அவருடைய உடலை சீன இராணுவம் கொண்டு செல்ல விடாமல் திபெத் மக்கள் தடுத்து முறியடித்தார்கள். 24 பிப்ரவரி 2013 ஜாக்யாங் புத்த விகாரை முன்பு தீக்குளித்த பக்மோ தந்துப் என்ன ஆனார் என்றே தெரியவில்லை. 19 பிப்ரவரி 2013 ரின் சென் மற்றும் சோனம் டர்கையே என்ற சிறுவர்கள் கயாங்ஸா நகரில் தீக்குளித்து அந்த இடத்திலேயே கருகி செத்தார்கள். 17 பிப்ரவரி 2013 நம்லா தசரிங் என்ற 44 வயதுடைய குடும்ப தலைவர், 4 பிள்ளைகளின் தந்தை சங்கு மாவட்டத்தில் சினிமா தியேட்டர் முன்பு தீக்குளித்து இறந்தார். இப்படி 13 பிப்ரவரி 2013 தீக்குளித்த துக்பா கயார், 3 பிப்ரவரி 2013 தீக்குளித்த லாப்சங் நம் கயால், 22 ஜனவரி 2013 தீக்குளித்த 26 வயது குன்சோக் கயாப், 19 ஜனவரி 2013 தீக்குளித்த 17 வயது ஜிக்ஜி கயாப், 18 ஜனவரி 2013 தீக்குளித்த 28 வயது துப்சியோக், 12 ஜனவரி 2013 தீக்குளித்த 22 வயது தசரிங் தாஷி என 2013 மட்டும் தீக்குளித்து இறந்த திபெத்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் பெயர்கள் இருக்கின்றன.
இவர்களுக்காவது நாம் இந்த 2013 ஆண்டிலே வீர வணக்கம் செலுத்துவோமாக. ஈழத்தமிழர் படுகொலைக்கு ஆயுதங்களை வழங்கிய சீனா திபேத்திலே நடக்கிற அடக்க முறைகளை தமிழகம் அறிய செய்வோமாக. திபேத் சுதந்திர நாட்டை சீனா ஆக்கிரமிப்பு செய்ததனுடைய 54வது நினைவு நாள் 11 மார்ச் 2013 உலகெங்கும் புலம்பெயர்ந்து அகதிகளாக உள்ள திபேத்தியர்களாலே கண்டன நாளாக நடத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இமாச்சல பிரதேசத்தில் தர்மசாலாவில் இந்திய அரசினுடைய அனுமதியோடு இயங்குகிற புலம்பெயர்ந்த திபேத் அரசு திபேத் கவர்மெண்ட் இன் எக்ஸைல் அந்நாளில் நடத்திய கூட்டத்தினுடைய படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போதும் ஒரு இளைஞர் தீக்குளிக்க முனைந்தார். மற்றவர்கள் அவரை தடுத்து காப்பாற்றியிருக்கிறார்கள். நேபாளத்தினுடைய தலைநகர் காட்மாண்டுவில் 20,000க்கும் மேற்பட்ட திபேத்தியர்கள் 11 மார்ச் 2013 பேரணி நடத்தி சீனாவினுடைய ஆக்கிரமிப்பை கண்டித்திருக்கிறார்கள். ஐரோப்பாவிலே பிரசல்ஸ் நகரில் ஆயிரக்கணக்கான திபேத்தியர்கள் பேரணி நடத்தியிருக்கிறார்கள். இப்படி சீனா திபேத்தை ஆக்கிரமித்த 54வது ஆண்டு கொண்டாடப்படுகிறது, உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. அந்த திபேத் மக்களுக்கான புலம்பெயர்ந்த திபேத் அரசாங்கம் த திபேத்தியன் கவர்மெண்ட் இன் எக்ஸைல் இந்திய அரசு ஆதரவோடு இந்திய மண்ணில் இமாச்சல பிரதேசத்திலே தர்மசாலாவிலே இயங்குகிறது. இப்படித்தான் ஈழத்தமிழர்களுக்காக போராடுகிற திபேத் தமிழ் ஈழம் கவர்மெண்ட் இன் எக்ஸைல் அமெரிக்காவில் அமெரிக்க அரசு ஆதரவோடு அந்த மண்ணிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. புலம்பெயர்ந்த மக்கள், அகதிகளாக ஆக்கப்பட்ட மக்கள் இப்படிப்பட்ட அரசுகளை அமைத்துக் கொள்வது என்பது புதிது அல்ல. சென்னையிலே ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் குமரி அனந்தன் என்னிடத்திலே சொன்னார், இந்திய சுதந்திர போராட்ட காலத்திலே செண்பகராமன் பிள்ளை காபூல் நகரில் இப்படித்தான் கவர்மெண்ட் இன் இந்தியா அந்த எக்ஸைல் கவர்மெண்ட் இந்தியாவினுடைய புலம்பெயர்ந்த இந்திய அரசை காபூல் நகரில் செண்பகராமன் பிள்ளை என்ற தமிழர் அமைத்தார் என்று குமரி அனந்தன் என்னிடத்திலே சொன்னார்கள். நம்முடைய நேதாஜி கூட அந்தமான் தீவுகளிலே நம்முடைய சுதந்திரத்துக்காக போராடி போது அமைத்த அரசும் இருக்கிறது. இதுக்கு எல்லாவற்றுக்கும் முன்னாக பிரான்ஸ் உலகப் போரிலே ஜெர்மானியர்கள் பிரான்ஸ் நகரை முற்றுகையிட்ட போது அந்த பிரான்சினுடைய தலைநகரம் பாரிஸ் ஜெர்மனிய படைகளுக்கு விழ இருந்த நேரத்தில் அமைச்சரவையிலே இருந்த சார்லஸ் டிகால் ஒரே ஒரு ஹெலிகாப்டர் மூலம் அந்த பிரிட்டிஷ் கால்வாயை கடந்து வந்து பிரிட்டிஷ் பிரதமராக இருக்கிற வின்சன் சர்ச்சிலிடத்திலே சொன்னார், ஃப்ரீ பிரெஞ்சு கவர்மெண்ட் உங்கள் மண்ணிலே அமைக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வின்சன் சர்ச்சிலும் பிரிட்டிஷ் பிரதமர் வின்சன் சர்ச்சிலும் அவருக்கு உதவி செய்தார். வேறு என்ன உதவி வேண்டும் என்று சார்லஸ் டிகாலை கேட்டார் பிரிட்டிஷ் பிரதமர் வின்சன் சர்ச்சில். தினமும் ஒரு மணி நேரம் பிபிசியிலே உலகெங்கும் இருக்கிற பிரெஞ்சு மக்களுக்கு வேண்டுகோள் விடக்கூடிய வாய்ப்பை தாருங்கள் என்று சொன்னார். அப்படி தினமும் ஒரு மணி நேரம் அந்த பிபிசி மூலம் உலக மக்களுக்கு பேசி சுதந்திர பிரெஞ்சு அரசாங்கத்தை வலுப்படுத்தி அந்த படைகளோடு நேச நாட்டு படைகளோடு சேர்ந்து ஹிட்லருடைய சர்வாதிகாரத்தை பிரான்ஸ் நாடு முடியடிப்பதற்கு காரணமாக இருந்த சார்லஸ் டிகால் தான் இப்படிப்பட்ட புலம்பெயர்ந்த நாடுகளுடைய அரசாங்கங்கள் வெற்றி பெறும் என்பதற்கு சின்னமாக உலகத்திலே விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்திய மண்ணிலே இருந்து புலம்பெயர்ந்த திபேத்தியர்கள் சுதந்திரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசு போராடி கொண்டிருக்கிறது. அவர்கள் போராட்டம் வெல்ல வேண்டும். அங்கே சீனா நடத்தி கொண்டிருக்கிற அக்கிரமங்கள் இந்தியாவுக்கு தெரிய வேண்டும். அங்கே நடந்து கொண்டிருக்கிற தீக்குளிப்புகள் அவர்கள் செய்கிற தியாகங்கள் நமக்கு தெரிய வேண்டும். நாம் செய்கிற தியாகங்களை அவர்கள் அறிய வேண்டுமானால் அவர்கள் செய்கிற தியாகங்களை நாம் அறிய வேண்டும். நமது உரிமைப்போரை அவர்கள் உணர வேண்டுமானால் உலகெங்கும் நடக்கிற இப்படிப்பட்ட உரிமைப்போர்களுக்கு நம்முடைய ஆதரவை நாம் வழங்க வேண்டும் என்பதை இந்த வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியிலே சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.